அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நாம் ஆள் ஆரம்பித்து அக்கு வரைக்கும் உயிரெழுத்துக்களுடைய வரிசையில் வள்ளல் பெருமான் முதலில் அருட்பெருஞ்சோதி அகவலை தொடங்கி அப்புறம் நிறைய செய்திகளை சொல்வார். இந்த 13 × 2 ஒரு 26 வரியில் வள்ளல் பெருமான் முதல் 2 வரியில் வள்ளல் பெருமான் என்ன சொல்வார்னா, அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதின்னு சொல்வார். அப்போ கடவுள் அருட்பெரும் ஜோதின்னா யாருன்னு சொல்வார், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்வார். அப்புறம் எங்கெல்லாம் இருக்கிறார், கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடவுள் இருக்கிற அண்டத்தில் இருக்கிற விஷயம், இந்த பிண்டமாகி இந்த உடலில் இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிக்கின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்றத சொல்லுவாங்க. ஊக்கமும் உணர்ச்சியும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் அது நமக்கு கொடுக்குறாருன்னு வாங்க. அப்புறம் எல்லையில்லாத பிறப்பு அதை கடத்தி எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு அளிக்கிற கடவுள் அப்படின்வார். அப்போ ஏறாத நிலைமிசையெல்லாம் ஏற்றி வைத்தது கடவுள் தான் அப்படின்னு சொல்வார். அப்புறம் ஐயம் திரிபு இதையெல்லாம் மாற்றினது அறுக்கிறது அதுதான். அப்போ ஒன்றென இரண்டென எப்படி விளங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்போ இந்த அப்படி ஓதாது உணர்ந்திட எனக்கு ஒளி அளித்தவர் அருட்பெருஞ்சோதின்வர். அப்புறம் அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேரை வாழ்த்துகின்ற அருட்பெருஞ்சோதின்வர். அப்போ இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மரணமில்லா பெருவாழ்வு தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கினார், எனக்கு ஓதாது உணரக்கூடிய ஆற்றலை உருவாக்கினார், என்னிடம் உள்ள தீய பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கு அவர் எனக்கு உதவி செய்தார். அப்படிப்பட்டவர்தான் திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவளர் என்று 13 × 3 = 16 நிலைகளை தாண்டி அருள்வெளியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த அருள் வெளியில் இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆண்டவருடைய அருளை பெற்று நாமும் அருட்பெரும் ஜோதி நிலையை அடைய வேண்டும் என்பதற்கான வரிசையை இதில் சொல்லியிருப்பார். அப்போ கடவுள்னா யாரு, எங்கே இருக்கிறாரு, அவர் என்னென்னலாம் செய்கிறாரு, என்ன செய்திருக்கிறாரு, அப்போ நாம் எப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்பதையே இந்த 16 நிலைகளில் 13 × 2 = 26 வரிகளில் அதை சொல்வார். அடுத்தது இது எதன் மூலம் எங்கே இருக்கிறார்னா, அடுத்த வரி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகுது. சுத்த சன்மார்க்க சுக தனி வெளியனும் அத்தகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி. அப்போது இது எல்லாம் சொல்லிட்டோம், இந்த 23 அகவல் வரிகளில் 26 அகவல் வரிகளில் சொல்லிட்டோம். இன்னைக்கு 27 – 28 வரியில் என்ன சொல்கிறார்னா, சுத்த சன்மார்க்க சுக தனி வெளியனும் அத்தகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி. அப்போ இங்கே ரெண்டு வெளி இருக்குது. ஒன்று இந்த 16 வெளிகள் கடந்து நிலை அருள்வெளி, அங்கே அருள்வெளியில் தான் அருட்பெரும் ஜோதி, அந்த அருள்வெளி பதிவளர் அருட்பெரும் ஜோதி, அந்த பதியில் தான் இந்த இறைவனாகிய பதி இருக்கிறார். அப்படி அந்த பதியில் இருக்கிற நிலை என்னன்னா, சுத்த சன்மார்க்க சுக தனி வெளியது. அப்போ இந்த சுத்த சன்மார்க்கத்தை நாம் வளர்த்தெடுப்பதற்கு, சுத்த சன்மார்க்கம் வள்ளலாரால் நமக்கு கொடுக்கப்பட்டதே அந்த வெளியிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது, அருள் வெளியிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது. சுத்த சன்மார்க்கம் என்பதே அருள் நெறிதான், அது ஒரு பெரு நெறி. அந்த அருள் நெறி, பெரு நெறி, தனி நெறி, இது எல்லாம் அருள் வெளியிலே இருக்கின்ற சுத்த சன்மார்க்க சுக தனி வெளி. அங்கே இருக்கிற அந்த அருள் வெளி என்பது நமக்கு சுகத்தை அளிக்கக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த தனி வெளி அது. அப்போ இந்த வெளியில் இருப்பது தான் எனும் அத்தகை சிற்சபை அருட்பெருஞ்சோதி. அப்போ சிற்சபை என்பது நம்முடைய புருவமத்தி, நம்முடைய இந்த பிண்டமாகிய இந்த தூள உடலிலே இருக்கின்ற ஆன்மாவிற்கு உள்ளொளியாக இருக்கின்ற கடவுளின் தன்மை, இது சிற்சபை. இந்த பேரண்டம் பெருவெளி அருள்வெளி, இது சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி. அப்போ இந்த சுகத்தை நமக்கெல்லாம் கொடுக்கின்ற இந்த சுகம் என்பது என்ன, மரண பெரும் பிணியை போக்கிக் கொண்டால் நமக்கு ஒரு சுகம் கிடைக்குமே, அதுதான் அந்த சுகம்.
அப்போ மரணத்தை தவிர்த்த நிலைதான் சுகம். அப்போ இந்த சுக தனி வெளி, இந்த சுகத்தை அளிக்கக்கூடியது, மரணத்தை போக்கிக் கொள்வதற்கான வழியை சொல்லுவது அந்த வெளிதான் தனி வழி. அதனால் தான் வள்ளல் பெருமான் சாகா கல்வி பயிற்றி தந்த ஜோதியே என்று கடவுளை அவர் வணங்குவார். அப்போ இந்த கல்வி சாகா கலைநிலை தழைத்திடு வெளியனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெருஞ்சோதின்னு ஒரு அகவல் இருக்கு. அப்போ இந்த சாகா கலை தழைத்திடு வெளியாக இருக்கிறது. அப்போ இந்த சாகா கலை எங்கேருந்து வந்ததுன்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானாரிடம் கொடுத்து நம்மிடம் பரப்பச் சொல்லி அதன் மூலம் அனைத்து மக்களையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்துவதற்கு, ஒன்றிணைப்பதற்கு, கடவுள் மயமாகவே மாற்றுவதற்காகத்தான் கடவுளே வள்ளல் பெருமானாரை இங்கே. அதனால்தான் உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க அப்படின்னு கடவுள் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து வள்ளலார்கிட்ட சொல்கிறதா அகவல்ல கடைசியாக வரும். அது அந்த வரிசையில் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அப்போது கடவுளே சொல்லி அனுப்புகிறார், உயிர்கள் உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம். உலகம் எல்லாம், இது ஏதோ தமிழ்நாடு இந்தியா மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு 900 கோடி ஜனத்தொகையிலே இருக்கின்ற அத்தனை மக்களையும் உலகத்தில் உயிர்களுக்கு உறும் இடையூறு. இந்த இடையூறு என்பதே மரணம்தான் பெரிய இடையூறு. அதை நீக்குவதற்காகத்தான் விலக நீ அடைந்து விலக்குகள்னு கடவுள் வந்து வள்ளலாற்ற சொல்கிறார். அப்போ அவர் அடைந்து இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த 1596 வரியும் கண்ணை இமை காப்பது போல் நாம் காக்க வேண்டும். அதிலே உள்ள கருத்துக்கள் ஒன்றொன்றும் அல்ல அல்ல சுரங்கத்திலே எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருப்பது போன்ற கருத்து குவியல் தான் அருட்பெரும் ஜோதியாகவல். இது வெறும் சாதாரண கருத்தல்ல, கடவுளுக்கும் வள்ளலாருக்கும் இடையே நடந்த உரையாடலினுடைய தொகுதி. இதுதான் வேதம், இதுதான் ஆகமம். எந்த அளவில் தான் இதில் அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தினுடைய மகிமை இதில் சொல்லப்பட்டிருக்கோம், அப்போ இந்த மகிமையினால் நாம் பெறக்கூடிய வல்லபம் சொல்லப்பட்டிருக்கோம், அதுதான் இந்த 14வது 15வது வரியில் சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியனும் அத்தகை சிற்சபை அருட்பெருஞ்சோதி. அப்போ இது வந்து நம்ம இந்த வரி சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி. அப்போ இந்த சுத்த சன்மார்க்க சுகம் இருக்க, சுத்த சன்மார்க்கம் சுகத்தை கொடுக்கறது தான். அப்போ இந்த சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி என்பதுதான் அருள் வெளி. அந்த அருள் வெளி எனும் அத்தகை சிற்சபை, அந்த அருள் வெளியை போன்றே ஒன்று இருக்கிறது, அத்தகை அத்தகைய அதே போன்று இருக்கின்ற ஒரு சிற்சபை நமக்குள்ளே இருக்கிறது. பெரும் சபை பொற்சபை என்பது அண்டத்திலே ஆண்டவர் இருக்கின்ற அருள் வெளியிலே இருப்பதுதான் இறைவன் இருக்கின்ற இடம்தான் பொற்சபை. நம்முடைய பிண்டமாகிய இந்த உடலிலே, நம்முடைய புருவமத்திக்குள்ளே ஆன்மாவிலே இருப்பதுதான் சிற்சபை. அப்போ இந்த பொற்சபையில் உள்ளதும் சிற்சபையில் உள்ளதும் பொற்சபையில் உள்ளதும் சிற்சபையில் உள்ளதும் ஒன்றுதான் என்பதை வள்ளல் பெருமான் தீர்க்கமாக சொல்லும் அகவல்தான் இது. அப்போ சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி எனும் அத்தகை, நாம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகத்தனி வெளி என்று சொல்லக்கூடிய வெளி இருக்க, அத்தகை அதே போன்றுதான் சிற்சபை அருட்பெருஞ்சோதி. இப்போ இந்த சிற்சபையிலையும் அருட்பெருஞ்சோதி இருக்கிறார், பொற்சபையிலும் அருட்பெருஞ்சோதி இருக்கிறார். இந்த அருட்பெருஞ்சோதிக்கும் அந்த அருட்பெருஞ்சோதிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவருடைய ஏகதேச வடிவம்தான் இந்த உடலிலே உள்ள அருட்பெருஞ்சோதி. இப்போ நம்ம ஒரு பெரிய அகல் விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறோம், அந்த அகல் விளக்கிலிருந்து சின்ன அகல் விளக்கில் ஒவ்வொரு சின்ன ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீங்கள் ஏற்றுற அகல் விளக்கு கூட இருக்கும் சின்ன சின்ன, அது மாதிரி சின்ன சின்ன அகல் விளக்குகள் தான் நாம். பெரிய அகல் விளக்கு எதுனா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதிலிருந்து ஏற்றப்பட்ட சின்ன சின்ன அகல் விளக்குகள் தான் இந்த 900 கோடி மனித தேகம் படைத்த மக்கள், அல்லது இன்றைக்கு கோடானு கோடி கணக்காக 84 லட்சம் யோனி பேதங்களின் வழியாக உருவாக்கப்பட்ட ஓரறிவு உயிராக, 2 அறிவு உயிராக, 3 அறிவு உயிராக, 4 அறிவு உயிராக, 5 அறிவு உயிராக, 6 அறிவு உயிராக, அத்தனை உயிரினங்களும் அத்தனை உயிர்களும் க
கடவுள் என்ற ஒரு பேர் அருள் விளக்கில இருந்து ஏற்றப்பட்ட சின்ன விளக்குகள் தான், சின்ன அகல் விளக்குகள் தான். நாம் அப்படித்தான் பெரிய விளக்கிலிருந்து ஏற்றப்பட்ட சின்ன அகல் விளக்கு. அதே போன்றுதான் பெருவெளியிலே இருக்கின்ற அந்த பொற்சபையும் நம்முடைய இந்த சின்ன அகலிலே இருக்கின்ற இந்த சிற்சபையும் ஒன்றுதான் என்பதை நமக்கு காட்டுறது. அப்ப சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியனும் அத்தகைய சிற்சபை அருட்பெருஞ்சோதி என்பது பொற்சபை வேறு, சிற்சபை வேறு. அண்டத்திலே உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு, நம்முடைய சிற்சபையிலே உள்ளே ஆன்மாவிற்கு உள்ளொலியாக இருக்கின்ற ஆண்டவர் வேறு அல்ல என்பதை தெரிவிப்பதுதான் இந்த அகவலுடைய விளக்கம். நாளை வேறொன்றோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.